வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாரீ ட்ரிப்பிங்லே ஒரு யூனிக்கான ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அதாவது சைடு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஹிப்பில் உள்ள இந்த லெஃப்ட் சைட் ப்ளீட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக நமக்கு 3 இல்லைன்னா 4 தான் வரும். மல்டிபிள் ப்ளீட்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோ தான் இது. சாரீ ட்ரிப்பிங்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம சேனலில் சாரீ ட்ரிப்பிங்க்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ ட்ரிப்பிங் ஸ்டைலுக்காக நான் இந்த காடி சில்க் அப்படின்ற ஒரு வெரைட்டி சாரீ தான் எடுத்திருக்கேன். காடி சில்க்னா கிளாத் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். சாரீ ட்ரிப்பிங்க்கு வந்து ப்ளீட்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சாண்டில் வித் க்ரீன் கலர் இந்த சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான சாரீ தான். பல்லு பார்டர் வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருக்கும். பாட்டம் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் சாரீ ட்ரிப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு நாட் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு சாரீ வந்து கழண்டு விழாமல் இருக்கும், இடுப்பில் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். சாரீ சம்மந்தப்பட்ட நிறைய டிப்ஸ் வீடியோஸ் அண்ட் ட்ரிப்பிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். எப்போவுமே நான் வந்துட்டு யூஸ்வலாக 6 ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணுவேன். பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரதுக்கு எல்லா ப்ளீட்ஸுமே நமக்கு ஈவனாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், என்னோடய ஃப்ரண்ட் பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஏற்றபடி நம்ம எப்போதுமே பல்லு வந்துட்டு பேக் சைட் முட்டிக்கு கீழே வரைக்கும் தொங்க விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு ஏற்றபடி நான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்க போகிறேன். கவனமாக எல்லா ப்ளீட்ஸுமே நம்ம ஈவனாக செட் பண்ணணும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார இருக்கிற ப்ளீட்ஸோட மடிப்பு இப்படி வெளியில் அசிங்கமாக தெரியும் இல்லையா, இதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ளீட்டை மட்டும் லைட்டாக இழுத்து விட வேண்டியதான், அதை மறைக்கிற மாதிரி. ஷோல்டரில் பின் பண்ணும்போது நம் உள்ளுக்குள்ளார இருக்கிற மற்ற ப்ளீட்ஸோட மடிப்புலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அது சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு, அதை களையாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பின் பண்ணிக்க போகிறேன். பின் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டரில் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பல்லு ப்ளீட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு ஹிப் ப்ளீட்ஸோட கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து நம்ம நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சைடு ப்ளீட்ஸ் வந்து மல்டிபிள் ப்ளீட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த நம்மளோட ஹிப்போட ஷேப் வந்து கரெக்டாக தெரிகிற அளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கிறோம். டைட்டாக பின் பண்ணும்போது தான் கரெக்டான ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 ப்ளீட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். சைட் ப்ளீட்ஸ் ரிமைனிங் ப்ளீட்ஸுக்கு இன்னொரு டிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 3 ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து ஆல்ரெடி நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லையா ரைட் சைடு, அதோடு சேர்த்து இந்த 3 ப்ளீட்ஸையும் பின் பண்ணிக்கணும். அது களையாமல் இருக்கிறதுக்காக தான். ஒரு ஒரு ப்ளீட்ஸுக்கு இடையிலையுமே ஈவன் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ
இப்போ ஆல்ரெடி இங்கே பின் பண்ணோம் இல்லையா, அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த த்ரீ ப்ளீட்ஸோட நம்ம ஜாயின் பண்ணி அதை நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பின் பண்ணும்போது லூஸாக இருக்கக்கூடாது, இந்த இடம் டைட்டாக இருக்கும்போது தான் நம்ம சைடு ப்ளீட்ஸ் வந்துட்டு கலையாமல் இருக்கும். லூஸாக பின் பண்ணிங்கன்னா நம்ம நடக்கும்போது அது என்ன ஆகும்னா களைஞ்சிடும். நம்ம சிரமப்பட்டு ப்ளீட்ஸ் செட் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் டைட்டாக வந்து பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல், யூஸ்வலாக ஹிப் சென்டர் ப்ளீஸ் வந்து எப்படி செட் பண்ணுவேனோ அந்த அளவுக்கு நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ளீட் கூட எடுக்கலாம், பட் நான் அதை எடுக்காமல் அப்படியே லூஸாக விட்டுட போகிறேன். எதுக்காக விடுறேன்னா, அப்போ தான் நமக்கு ரிமைனிங் ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீட்டையுமே நான் விட்டுற போகிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக் சைடு வந்து டக்கிங் பண்ணுவோம் இல்லையா, அது லூஸ் கொடுத்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் டக் பண்ணோன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், நமக்கு நடக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் என்னோடய சாரீ ட்ரிப்பிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் இந்த டிப்ஸ்லாம். இப்போ ஹிப் ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு சேர ஒன்றா சுருகாமல் நான் தனித்தனியாக எல்லா ப்ளீட்ஸுமே இண்டிவிஜுவலாக தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு நான் ஹிப் சென்டர் ப்ளீட்ஸை டக் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு, நமக்கு ஹிப்பில் சைடில் வருது இல்லையா, அந்த ப்ளீட்டையும் ஹிப் சென்டர் ப்ளீட்ஸையும் சேர்த்து நான் இன்ஸ்கர்ட்டோட பின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பின் பண்ணும்போது நம்ம ஹிப்பில் வர அந்த சைடு ப்ளீட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், இறங்கவும் செய்யாது. நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, எப்போதும் யூஸ்வலாக சாரீ ட்ரை பண்ணும்போது நம்ம இந்த இடத்த வந்து டைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி சொருகுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து இப்போ சொருகும் பொழுது நம்மளோட லேப் இருக்குல்ல அந்த ஏரியா சைடு வந்துட்டு இன்னும் பாதி அளவுக்கு நமக்கு ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரிமைனிங் பேக் சைடு வந்துட்டு நம்ம டக் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எடுத்த மூணு ப்ளீட்ஸ் இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ணி சுருகணும் இல்லையா, அதோட பாட்டமும் கீழே கிடச்சிருக்கும். அதிலேருந்து இன்னும் நம்ம மூணு ப்ளீட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மூணு ப்ளீட்ஸை வந்து நான் டைட்டாக பின் பண்ணியிருக்கேன், அதனால் களையவே கிளையாது. நெக்ஸ்ட்டு மூணு ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி அங்கே சொருகியிருக்கோம். நீங்கள் சொருகவும் செய்யலாம், இல்லைனா அந்த இடத்துல கூட நீங்கள் இன்னொரு பின் கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு சிக்ஸ் ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கு. சைடு ப்ளீட்ஸ் எல்லாமே ஈவன் டிஸ்டன்ஸோடு கிடச்சிருக்கு. இதே வந்துட்டு ப்ரைடல் சாரீ ட்ரிப்பிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஹிப்பிலேயே வந்து லைன் பை லைனாக எல்லா மல்டிபிள் சைடு ப்ளீட்ஸையும் செட் பண்ணி அதை ஹேர் ஸ்ட்ரைட்டனர் வச்சு அயன் பண்ணிக்குவாங்க. பட் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், சைடில் வந்துட்டு எல்லா சைடுமே நமக்கு ப்ளீட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். ஒரே இடத்துல வந்து எல்லா ப்ளீட்ஸும் இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கேப் விட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே படர்ந்து இருக்கும்போது அது ஒரு சூப்பரான லுக்கை கொடுக்கும் நமக்கு. ஃப்ரண்ட் ப்ளீட்ஸுமே சிக்ஸ் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி சாரீக்கு வந்துட்டு ப்ளீட்ஸ்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். சாரீ ட்ரிப்பிங்லே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ், ஹிப் சென்டர் ப்ளீட்ஸ், அப்புறம் சைடு ப்ளீட்ஸ், இது மூணையும் நம்ம பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம்னாலே சாரீ ட்ரிப்பிங் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க மற்றவங்கள விட. இந்த தடவை இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சாரீ ட்ரிப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.